என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை ஊன்றி கவனி. என் ஆலயம் செல், அங்கே என் நாமாவை பக்தியோடு உள்ளம் உருகிச் சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய், அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலையடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகிறாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல. சம்சார பந்தமின்கின்ற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சொலைதான் இன்பம். தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல நினை, சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாவுக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வாய். நான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம். ஒழுக்கமாக அடக்கமாக பண்புடன் நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியோடு செயல்படு. நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கும். பொருள் இல்லாத வார்த்தைகளை நான் பேசுவது இல்லை. அனுபவங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அதை சரியாக நான் செய்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகி கொண்டு இருப்பார்களா? பாவம் நீ, பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு. மன இறுக்கத்தால் நீ பிதற்றுகிறாய். உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய். உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது. உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைகிறது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை நினைக்கின்றாய், மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய். நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பட்டினியாக இருக்காதே என் குழந்தையே. உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும். கண்ணீரை துடை, மனதை ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. எதற்கும் நீ பாத்திரமானவனல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படியிருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேனேன் தங்கமே. சாயிருக்க பயமேன்.